தேன் போட்டு தெரியுமா உங்களுக்கு, மின்னல் மனிதன் அந்த ஆள் பேரு, அவ்வளவுதான் அப்படி பேருவாப்புல. அந்த ஆள் ஓடுறப்ப டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்களாம், இதற்கு மேல் உசேன் போல்ட் வேகமாக ஓடினால் மாரடைப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உசேன் போல்ட் சொன்னாராம், ஒருவேளை ஓடுகிற பொழுது மாரடைப்பு வந்து இறந்தால் அதை விட எனக்கு பெருமை, ஒரு அத்லட்டா வேற எதுவுமே கிடையாது, இறந்து விட்டு போகிறேன் நான். அந்த உசேன் போல்ட்டு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு. ஓட்டப்பந்தயத்தெல்லாம் போகணும்னு ஆசையே இல்லை, சாதாரண ஆள் ஸ்டூடெண்ட், ஆனால் வேகமாக ஓடுவாருங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை எப்படியாவது புஷ் பண்ணி ரன்னிங் ரேஸ் கொண்டு தரணும்னு பார்க்குறாரு, நம்மால் வர மாட்டேங்கிறான். எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அதெல்லாம் ஒரு நாள் நம்மால் சோத்த மறந்துட்டு வந்துட்டாப்புல, லஞ்சை நேராக வந்திருக்காப்புல, சோகமாக உட்காந்துருக்கான். சார் கேட்டிருக்காரு, ஏன்பா சோகமாக இருக்க அப்படின்னா, சாப்பாடு மறந்துட்டு வந்து நான் என்னோடய லஞ்சு தரேன். உண்மையாவா சார்? ஆமாம். ஆனால் நம்ம ஸ்கூலில் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் பார்த்தியா, அவங்க கூட ஓடி நீ ஜெயிச்சிரு, உனக்கு இந்த லஞ்சு கொடுத்துட்றேன். ஒரு பேச்சு மாறக்கூடாது சார். அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? ஓகே. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினால ரன்னிங் ரேஸில், அவங்க கூட ரன்னிங் ரேஸ் ஸ்கூல் கிரவுண்டில், அவன் பாதி கிரவுண்டு ஓடுறதுக்குள்ள நம்மால் ஃபுல் கிரவுண்ட் ஓடிட்டு வந்து, சார் சோறுன்னு இருக்காப்புல, ஒன்று சொல்லவா? நமக்கே தெரியாத நம் திறமைகளை, நமக்கே தெரியாத நம் திறமைகளை சரியாக அடையாளம் காட்டி உலகத்தின் முன்னால் நிறுத்துகிற ஒரு மனிதர் குருவாக இருக்க முடியும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ரெக்கார்டெல்லாம் எந்த மனுஷனும், இனிமேல் மனுஷனாக பிறக்கிற எவனுமே அந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க பிரேக் பண்ணாங்க, ஆலிசன் ஃபெலிக்ஸ். ஆம்பளை கிடையாது, சாதனை பெண்மணி, ஒரு உலக சாதனை படைத்த ஆணினுடைய சாதனையை ஒரு பெண்மணி அண்மையில் 12வது உலக டைட்டிலை வாங்கி முறியடித்திருக்கிறாள். இது பெரிய விஷயமே கிடையாது. எது தெரியுமா பெரிய விஷயம்? சிசேரியன் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த 10வது மாதத்தில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை தன் கைகளிலே தக்க வைத்திருக்கிறாள் அந்த சகோதரி. ஏற்கனவே 11 வேர்ல்ட் டைட்டில், 6 ஒலிம்பிக்ல கோல்டு மெடல், 6 ஒலிம்பிக் கோல்டு மெடல் பெற்ற பெண்மணி, 33 வயசு, 10 மாசம் சிசேரியன் மூலமா குழந்தை பெற்று 10 மாசம் நிறைவா முடிவடையல. 10 மாசம் குழந்தை பிறந்திருக்கு, அடுத்த 10வது மாசம் இந்த உலகத்தினுடைய பார்வையை தன் மீது திருப்பிய சாதனை பெண்மணி ஆலிசன். இங்க இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன், உங்களால் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். நம்ம யாருமே எதுவுமே நினைக்கிறது கிடையாது. நமக்கு ஈகோ எதுல தெரியுமா வரணும்? பைக்கில் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் தாண்டி போயிட்டானா, அது வரைக்கும் எரும மாடு மாதிரி ஓட்டிட்டு இருந்த நாம திடீர்னு ராக்கெட் வேகத்தில் இருக்கிறத ஃபுல்லாக திருவி அவனை தாண்டி போய் அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம்ல. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஈகோ.